எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு என்னமோ இது சரியா படல நண்பர்களே. அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ரொம்ப ஓவராக தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அவனுடைய ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா கடந்த 15 நாட்கள்லேயே அவனுடைய லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வந்துட்டான். அப்போ அடுத்தது நம்மளை இங்கேருந்து மேல் நோக்கி கூட்டிகிட்டு போக போகிறானா அல்லது மறுபடியும் அப்படியே கீழே சரிவடைஞ்சதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா 3 நாளில் மிகப்பெரிய வீழ்ச்சி, அந்த மாதிரிக்கு இது பழையபடி பழைய ரேட்டுக்கே வரப்போகிறானா அப்படின்றது தெரில. ஆக மொத்தம் இந்த அமெரிக்க ஷேர் மார்க்கெட் நம்ம நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணுச்சுன்னா, இவன் இறங்கும்போது நம்ம மார்க்கெட்டு இறங்குச்சு, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டும் ரெக்கவரி ஆகிடுச்சு, இவனும் ரெக்கவரி ஆகிட்டான். ஆக மொத்தம் பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. ஸோ நம்மளுக்கு அந்த வீழ்ச்சியில் ஆல்ரெடி 800 பாயிண்ட் கீழேருந்து சம்பாதிச்சு கொடுத்துருக்கு நிஃப்டி. ஒருவேளை அமெரிக்கக்காரர் இறங்கும்போது நம்ம மார்க்கெட்டு இறங்குச்சுன்னா எதுக்கு இறங்குறான், மறுபடியும் சம்பாதிச்சு கொடுக்க தான் இறங்க போகிறான். ஸோ அமெரிக்க ஷேர் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து நிற்கிது. மறுபடியும் நம்மளுக்கு மிகப்பெரிய பணம் சம்பாதிச்சு தரக்குண்டான நடவடிக்கை தான் அவன் பார்த்துட்டு இருப்பான் போல. இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் காலையில் நிஃப்டி எல்லாம் வந்து நெகட்டிவாக தான் இருந்தான். கடைசியில் பார்த்தா இப்போ ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அதுலேயும் குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பிச்சுக்கிட்டு ஆடுது. என்ன காரணம்னா நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் இன்றைக்கி 1.5% மேல் நோக்கி ஏறி இருக்கான். பட் நிஃப்டி ஃப்ளாட்டு, சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஷேர் என்றைக்கு வேணாலும் மேல் நோக்கி ஏறி வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த ஆர்பிஎல் பேங்க் ஷேர். இன்றைக்கி 2.75% ஏறி இருக்கான். உண்மைக்கு இவனை பார்க்க போனோம்னா இவன் இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்தது 205 ரூபா ரேஞ்சில், அங்கேருந்து இப்போ ஒரு 20 ரூபா பக்கம் ஏறி வந்திருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஷேர்லாம் மனசு வச்சு மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு 260 ரூபாய் வந்து டச் பண்ணிட்டா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். சும்மா வருவாளா சுமாரி, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்லேருந்து ஏறி இருக்கான். ஆனால் அதுக்கு அவன் ஆல்மோஸ்ட் 1 மாதம் to 2 மாதம் டைம் எடுத்திருக்கான். அப்போ இன்றைக்கி தான் 2 நாளாக இந்த சப்போர்ட்லேருந்து ஏறிட்டு இருக்கான். இன்னொரு 20 நாளாக நீட்டிப்படுத்தி மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். நண்பர்களே, ஷேர் விலை இறங்குறது ஏறுறதுமாக தான் இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நம்மளுக்கு அவநம்பிக்கை ஆயிரும், இறங்கினவே இனி மறுபடியும் ஏறுவானோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஆயிரும். அப்படி தான் இந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்ற ஷேர், இவன்லாம் வந்து தற்போதைக்கு சப்போர்ட்டில் இருக்கான். இதுக்கு முன்னாடி 106 ரூபாயிலிருந்து தொடர்ந்து கொஞ்சம் கூட நிற்காமல் லூஸ் மோஷன் மாதிரி அப்படியே சரிவடைந்து வந்த பங்கு தான் இந்த ஈக்குட்டா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். அவன் இப்போ இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கான். அப்போ ஒரு சின்ன நம்பிக்கை என்னென்னா பழையபடி இவன் 100 ரூபாய் தாண்டுவானா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அந்த முடிவு நடக்குதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு 3 மாதம் ஆகும். ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் 2 நியூஸ் இருக்குது, ரெண்டுமே நல்ல நியூஸ் தான். அதாவது இன்றைக்கி புதுசாக ஓப்பனாக இருக்கக்கூடிய இந்த ஓரியன்ட் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ அப்படின்றது August 23 வரைக்கும் இருக்கும். இந்த இன்ட்ரக் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஐபிஓ இன்றைக்கி August 21 க்ளோஸ் ஆகுது. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட் இந்த இன்ட்ரக் பில்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, அவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பிச்சுக்கிட்டு தான் போகிறான். கிட்டத்தட்ட 40% வந்து லிஸ்டிங்கில் கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் கிரே மார்க்கெட்டில் கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ஒரு 40%னா குறைஞ்சது ஒரு 20% to 25% லிஸ்டிங் கெயினில் வந்திருக்கான். ஸோ அப்போ இந்த இன்ட்ரக் பில்டிங் ப்ராடக்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அது ஒரு அட்வான்டேஜை தான் நான் பார்க்குறேன். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டக்குன்னு வேகமாக ஓடி வந்து ஒரு 5000 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு அவசரத்துக்கு கேட்குற மாதிரி, இந்த ஓரியன்ட் டெக்னாலஜி ஐபிஓ வெறும் 214 கோடி தான் பணம் வேணும் அப்படின்றக்காக ஐபிஓக்குள்ளே வர்றாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் பாயிண்ட்னா 206 ரூபாய்க்கு தான் இது வந்து ஐபிஓ ப்ரைஸில் வருது. அந்த ப்ரைஸுக்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கம்பெனி எதில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஐடி சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இது ஐடியில் இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்குது. ஆனால் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஒரு 15% தான் வந்து லிஸ்டிங்கில் வந்து கெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா கணிக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் 1 நாள் 2 நாள் ஓட விட்டு கடைசி நாளில் இவன்லாம் ஒரு 25% தாண்டினா தான் இவன்லாம் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு குவாலிட்டியான ஆள் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த ஜீனஸ் பவர் இன்ஃப்ரா அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? இன்றைக்கி 5% அப்பர் ஃபீஸ். என்ன காரணம்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3608 கோடிக்கு உண்டான ஆர்டர் கிடைக்குது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தவொடனே இன்றைக்கி ஒரு 5% மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். இந்த சமயத்தில் நீங்கள் எஃப்ஐஎஸ்க்கு டிஐஸ்க்கு இருக்கக்கூடிய வேற்றுமைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால என்றைக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளே போகிறாங்க. டிஐஸ் நல்லா கூர்ந்து கவனித்தோம்னா ஒரு பொசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதை பொறுத்து நம்ம டிஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்குகளாக பார்த்து எடுத்தோம்னா நம்மளுக்கு மேபி லாபம் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புக்கு அதிகம். ஆனால் இந்த எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் வச்சா குடுமி எடுத்தா மொட்டை அப்படின்ற மாதிரி திடீர்னு 5% ஏதாவது ஒரு எக்ஸ்போஷர் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் சரியில்லை, க்ரோத் இல்லை, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைன்னா அப்படியே அந்த 5%
வித்து விட்டுட்டு வலி பணத்தை வலிச்சு எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறத விட டிஐஸ் வச்சுருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி எடுத்தோம்னா தான் நம்மளுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அடே ஷேர் மார்க்கெட் இத்தனை பேர்த்துக்கு நல்லது பண்ணுறியே, எங்களுக்கு ஒரு நல்லது பண்ண மாட்டே அப்படின்ற மாதிரி இந்த ஏடிஜிஎல் அதானி டோட்டல் கேஸ் அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப காலமாக சப்போர்ட் லெவல்லே தான் இருக்கான். ஒரு 20% மேல் நோக்கி ஏறி ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா கூட இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். பட் இருந்தாலும் சந்தோஷத்தை கொடுக்காம சப்போர்ட்லேயே சுற்றிக்கிட்டு திரியிறான் நண்பர்களே. அதில் பார்த்தீங்கன்னா 1.40% டிவிடன் கொடுக்கக்கூடிய பங்கு எது அப்படின்னா இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ். பொதுவாக 1.5% 2% டிவிடன் கொடுக்குறது இந்த காலத்தில் பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இவன் ஒரு 1.5% டிவிடன் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு இப்போ என்ன நிலமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட்ல இருக்கான். இவன்லாம் மேல் நோக்கி ஏறி வந்து ஒரு 350 ரூபா வந்துச்சுன்னா கூட ஒரு 10% மேல் நோக்கி ஏறி வரும். அது இந்த ஷேர்ல நடக்குதா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஷேரில் வேறு என்ன அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலீட்டாளர்களில் எஃப்ஐஸ் வந்து டிஐஸ் வந்து 2% 5% இருந்தவங்க டபக்குன்னு 9.5% அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸுமே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 22% காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய பங்கு தான் இந்த ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபைனான்ஸ். நண்பர்களே, சமீபத்திலாம் இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்படின்ற சர்வே சப்போர்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6% மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரியே தான் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் தற்போதைக்கு சப்போர்ட் ரேட்டில் இருக்கான். இவன் இந்த சப்போர்ட் ரேட்லேருந்து ஒரு 10% ஏறி வரமாட்டானா அப்படின்னு தான் இந்த ஷேரை வச்சுருக்கிறவங்க ரொம்ப ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரானா இல்லையா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாளில் தெரிஞ்சிடும். ஏகப்பட்ட ஷேர்களுக்கு நல்ல காலம் பிறந்து அவன்லாம் லோ ரேட்டிலேருந்து எகிரி மேலே போயிட்டான். ஏஞ்சல் ஒன் ஷேர் கூட சமீபத்தில் கீழேருந்து மேலே வந்தது. அந்த வகையில் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப நாளாக நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு அளவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு 3 மாதமாக நீட்டிப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஒரு 130 ரூபா வந்துச்சுன்னா கூட, இது 119 ரூபா ஷேரு, ஒரு 130 ரூபா வந்துச்சுன்னா கூட அந்த ஷேரை வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும், கருணை காட்ட மாட்டேன்றான். ஸோ இப்போதைக்கு சப்போர்ட்னு இருக்கக்கூடிய பங்காக இந்த பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர் இருக்குது. இந்த ஷேர் என்னங்க சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கா, சின்ன சின்னதாக அடி எடுத்து வைக்க நீங்கள் என்ன குழந்தையா சார் அப்படின்ற மாதிரி அவனுடைய மூமெண்ட்டு பாருங்கள். இது 620 ரூபா ஷேரு, கடைசிக்கு ஒரு நாளைக்கு ஒரு 20-30 ரூபாயாவது ஏறி இறங்க வேண்டியமா, வெறும் 6 ரூபா 7 ரூபா ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த வகையில் இந்த மகாராஷ்டிரா சீம்லெஸ் அப்படின்றது உண்மையிலேயே பல பேர்த்தினுடைய பொறுமையை சோதிச்சு 4 மாதமாக ஒரே இடத்துல தான் கொந்துக்கிட்டு இருக்கு. இனிமேலாவது இவன் ஒரு 620 ரூபாயிலிருந்து ஒரு 800 ரூபா அல்லது ஒரு 1000 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவனுடைய சார்ட் பேட்டர்னில் தொடர்ந்து சரிவடைஞ்சிட்டு இருக்கான். இது 1 வருஷத்தினுடைய சரிவு தான். இதே நீங்கள் 5 வருஷமாக எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பவும் அவன் சரிவடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கான். ஸோ ஆக மொத்தம் இது வந்து இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு செக்டர் தான், மேனுஃபேக்சரிங் ஆஃப் அன்மேன்டு ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் அப்படின்றது டவுன் ட்ரெண்டாக இருக்குது. கடந்த 1 வருஷத்தில் இப்போ தான் அவனுடைய சரிவை அவன் நிறுத்தியிருக்கான். 650 to 850 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ 700 ரூபாய் ரேஞ்சில் இருக்கான். அப்படியே ஒரு 150 ரூபா ஏறி 850 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பெரிய ஆளுங்க இதை நம்பி பணம் போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிஐஸ்லாம் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சதாக வச்சுக்கிட்டாங்க. முதல்லலாம் 10% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, சரி போனால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு 3.5 மட்டும் இப்போ ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோல்டிங்கில் பெருசாக எந்த விதமான மாற்றமும் இல்லை, தொடர்ந்து ஒரே லெவலாக தான் ஹோல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எந்த ஷேராக இருந்தாலும் அவனை தூக்கி நிறுத்துறது அவனுடைய பர்ஃபார்மன்ஸாக. அந்த வகையில் இவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஜூன் குவார்ட்டர் வந்து லாஸுக்கு போகலையே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடமா தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியினுடைய பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருக்கிறதுனால தான் இந்த ஷேர் வந்து தொடர்ந்து சரிவடைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்லையாவது இவன் உருப்பிட்டுருவானா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே, நிறைய ஷேர்ஸை நான் பார்க்குறேன் சமீபத்தில் சப்போர்ட் லெவலில் அழகாக வந்து உழுகிறான். 5% ஜம்ப் அடிக்கிறவன் இருக்கான். அங்கிருந்து இப்போ இந்த ஏஞ்சல் ஒன்லாம் 20% ஜம்ப் அடிச்சிட்டான். ஸோ கரெக்டாக சப்போர்ட்டில் ஷேரை பிடிச்சிட்டு ஆண்டவா பார்த்து காப்பாற்றி விடுன்னு விட்டத்தை பார்த்து கோர்றதான் ஒரு நல்ல வழி. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.